உச்சநீதிமன்றம் வந்து இந்த நாடாவே கேள்விக்குத்தாகிற வகையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் இருந்தனால அந்த நீதிமன்றத்தை அவமதித்தோ அந்த நீதிமன்றத்தை தரக்குறவோ நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலும் இல்லை, பேசவும் முடியாது. ஆனால் அந்த கருத்தை வந்து நம்ம பொதுமக்களாகி நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோமா இல்லைன்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணலாம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் வந்து அந்த சபரிமலை கோயிலுக்கு வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது ஒரு குடும்ப உறவுகளை வந்து சிதைக்க வகையில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து சரி அது வந்து தவறு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் கொண்டு தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. கள்ளத்தொடர்பு இது போன்ற விஷயங்கள் அது வந்து சரியாதுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து. கேள்வி கேட்கும்போதே இந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த தொடர்பு தப்புன்னு சொல்லியிருக்காங்க, கேட்கும்போதே அது தவறுன்னு உங்களுக்கே தெரியுது. கண்டிப்பாக வந்து இந்த நம்ம பெரியவங்க வந்து சும்மா ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்ற முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடுன்னு சொல்கிறோம், சிந்தாமல் சாப்பிடுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த பழக்கம்லாம் மாறி போய் நீ டவல் விரித்து சாப்பிட்றோம், டிஷ்யூவில் தொடச்சிக்கிறோம். இது மாதிரி வந்து பழக்க வழக்கம் நாகரிகங்கள் மாறுது, அதுக்காக வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு வராங்க. பட் பாரம்பரியம்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை கடைப்பிடிச்சா நல்லது. இந்த கோயிலுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் நல்ல ஒரு விஷயமா எனக்கு தெரியல. இத்தனை விஷயமா இத்தனை வருஷமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அது ரொம்ப பெரிய விஷயமா. எல்லோரும் பெண்கள் போக முடியாதுங்க, ஐயப்பன் கோயிலாக போக முடியாதுங்க. அது வந்து ரொம்ப ஐயப்பன் வந்து ரொம்ப துணியான தெய்வம், பெண்களை வந்து ஒரு சில காரணங்களுக்காக சொல்லியிருக்காங்க அப்படிலாம். ஏ மற்ற எத்தனை கோயில் இருக்குது, எல்லா கோயிலுக்கும் பெண்கள் போயிட்டு தானே இருக்காங்க. ஒரு கோயில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓகே கேட்டுக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் ஒரு கொலக்கட்டை செய்வாங்க, இந்த பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், ஆண்களுக்கு தெரியாமல் ஆண்கள் கண்ணில் படாமல் சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் நமக்கு நம்ம சொல்லி கொடுத்தா தான். அது என்ன பெரிய கொலக்கட்டை, அதெல்லாம் இருந்தால் தம்பி கொஞ்சம் கொடு, இந்த அப்பா கொஞ்சம் கொடு, இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு பழக்கினேன்னா அது நாளைக்கு அது பிள்ளைக்கு அதே மாதிரி பழக்கும். இது மாதிரி நம்மளோட பாரம்பரியங்கள் அழிஞ்சிக்கிட்டு வர்றதுக்கான அடையாளம் தான் இது. அதே மாதிரி இப்போது அடுத்த ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, கள்ளத்தொடர்பு. அதாவது ரெண்டு பேருக்கும், ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வயது நிரம்பினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேற ஒருத்தரோட மனைவியாக இருந்தாலும் சரி, வேற ஒருத்தரோட கணவராக இருந்தாலும் சரி, அதை சட்டம் ஏற்றுக்குது அப்படின்ற மாதிரி. இது மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு நியூஸில் பார்த்தேன், ஒரு பொண்ணை தேனி பக்கத்தில் வந்து மூணு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்களே சொல்கிறாங்களே, என்ன சட்டமே சரின்னு சொல்லுது நீங்கள் யாரா கேட்குறதுக்கு, அதுவும் தான் குடும்பத்தில் இருக்கவங்க, சட்டமே சரின்னு சொல்லுது நீங்கள் யாரா கேட்குறதுக்கு, அண்ணன் என்ன தம்பி என்ன அப்பா என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க. தவறான விஷயம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தடம் மாறுறதுக்கு ஒரு இதை வந்து சட்டம் வழிவகுத்து கொடுத்தா அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா?